ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்ச இந்த யோனா புக்குலே 10 அற்புதம் இருக்குண்ணா. உன் வாழ்க்கையில நடந்த எத்தனை அற்புதம் நீ திரையாம உணராம இருந்திருப்ப. உன்னை சுற்றி தினந்தோறும் அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஹலலூயா. ஸோ அப்பம் துன்மார்க்கு துரோகிகளுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கப்படுவது. அந்த பிள்ளை நினைச்சா யாரை வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் நினைச்சா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆமேன்னு சொல்லுவோம். இரண்டாவது அந்த வசந்த போடுமா, முத போட்டது மார்க்கு 16. வி ஹவ் 15 மினிட்ஸ் மோர். மார்க்கு 16. ஆ, அவர்கள் வாசிமா. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். இங்க பாருங்க, அவர்கள் புறப்பட்டு போய் ஜெபம் பண்ணல, புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணாங்க. ரெண்டாவது சொல்ற, அவர்கள் புறப்பட்டு போய் அற்புதம் செய்யல, அவங்க புறப்பட்டு போய் சொல்லுங்க எல்லாம் 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 சொல்லுங்க, பிரசங்கத்தை நீ பண்ணு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க, பிரசங்கத்தை நீ பண்ணு, அற்புதத்தை அவர் பண்ணுவார். ஆமேன். அவர்களோடு கூட கூடனே அப்படின்னு சொல்லவா, இப்போ பிரிட்டோ வாப்பாங்க, பிரிட்டோ தான் பிரசங்கி. சரியா, நீ என்ன செய்யணும், இங்கே நின்று பிரசங்க 2 நிமிஷம், அப்புறம் இங்கே நின்று இப்படி பேசணும், அப்புறம் இங்கே நின்று பேசணும், அப்புறம் இங்கே நின்று பேசணும், இப்படி போயிட்டே இருக்கணும். சரியா, இப்போ இவர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு, நான் தான் கர்த்தர். சரியா, இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பார், நான் அற்புதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆ, ஒவ்வொரு இடத்துல 1 நிமிஷம் நிற்கிறேன் நீ, என்ன இப்போ இங்கே பிரசங்கம் பண்ணுறாரு, உடனே நான் என்ன செய்கிறேன், அங்கே வந்திருக்கிற மக்களுக்கு அற்புதம் பண்ணுறேன். ஆ, நீ போயிட்டே இரு, அடுத்து அங்கே போகிறார் பிரசங்கம் பண்ண போகிறார், உடனே நான் அவர்களோடு கூட. ஆ, அடுத்து அவர்களோடு கூட, அடுத்து அவனோடு கூட, பிரசங்கியோடு கூட, பிரசங்கியோடு கூட, பிரசங்கியோடு கூட. கையை தட்டு ஆமேன். தேங்க்யூ. தி சைன்ஸ் வில் ஃபாலோ யூ. கர்த்தர் சொன்னார், இந்த அடையாளங்கள் உன்னை பின்பற்றி வரும். தேவன் பிரசங்கத்தோடு பிரசங்கிக்கிறவனோடு கூட அற்புதம் செய்து கொண்டே வருகிறார். அற்புதம் இல்லாத பிரசங்கம் என்று ஒரு பிரசங்கமும் கிடையவே கிடையாதியா? ஒரு பிரசங்கம் கிடையாது. நினிவே நகரத்தில் எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க? 140,000 பேர் இருந்தாங்க. ஒரு பிரசங்கத்தில் 140,000 பேர் இருதயத்துலேயும் அற்புதம் நடந்துச்சு. அந்த ஒரே புக்கில் மட்டும் 10 அற்புதத்துக்கு மேலே நடந்திருக்கு. அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அதான் சொல்ல வரேன் நான், நோ இங்கிலி ஆர் அன்னோ இங்கிலி மிரக்கிள்ஸ் ஆர் பீயிங் டன். ஹலோ, யோனா புத்தகத்தில் ஒரு அற்புதம் சொல்லுங்கள், ஏதாச்சும் ஒரு அற்புதம். மனம் திரும்பின விட வேற ஏதாச்சும் அற்புதம் சொல்லுங்கள். ஒன்றுமே அவர் பெருசாக தெரில. ஆ, இப்போ நான் சொல்கிறேன், எழுதிக்கிட்டே வரீங்களா, எத்தனை அற்புதம் இருக்குன்னு பார்ப்போம். யோனா நினிவேக்கு போகாமல் எங்கே போனால், தர்சீஸுக்கு போகிற டிக்கெட் எடுத்தான். டிக்கெட் எடுத்து தர்சீசிக்கு போ கப்பலில் இருக்கும்போது, வழக்கமாக நார்மலாக போன கப்பல் அன்னைக்கு மட்டும் பெரிய புயல் வந்துச்சு பாருங்கள். அற்புதம் நம்பர் 1. அடுத்து இருக்கிறவனெல்லாம் ஜோம் பண்ணுறான், ஒன்றும் நடக்கலை. சரி, யார் பேர்லடா, எதனாலடா பிரச்சனை வருதுன்னு எல்லார் பேரும் எழுதி சீட்டு போட்டோன்னு எடுத்தா யோனா பேர் வந்துச்சு பாரு. அற்புதம் நம்பர் 2. அடுத்து யோனாத்துக்கு கடலில் போட்டுருங்கன்னு சொன்னோன்னு போட்டோன்னு புயல் நின்றுச்சு பாரு. அற்புதம் நம்பர் 3. டக்குன்னு ஒரு மீன் வந்து அவனை கடிக்காமல் முழுங்குச்சு பாரு. அற்புதம் நம்பர் 4. முழுங்கின மீன் வேற எங்கேயும் போகாமல் நேராக நினைவுக்கு போச்சு பாரு. அற்புதம் நம்பர் 5. விழுந்த உடனே உடனே இவர் போய், யாரு, யோனா போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த நாட்டு மக்கள் மீனை வந்து கடவுளாக வந்து என்ன செய்கிறாங்களாம், வணங்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்தா ஒருத்தன் கடவுள் வாயவே திறந்து உள்ளேருந்து வெளியே வந்தவொடனே அதோட ஆஃப் ஆகிட்டாங்களாம். 3 நாள் பிரயாண தூரம், ஆனால் யோனா 1 நாள் தான் பிரயாணம் பண்ணினான்.
அவன் பிரசங்கம் ரெண்டு நாள் பிரயாண தூரத்தை கடக்காமலே போய் சேர்ந்தது. அற்புத நம்பர் 6, ஜனங்கள் கேட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அற்புத நம்பர் 7, கடவுள் அழிக்கிறேன் சொன்னவர் தன் வார்த்தையவே மாத்திட்டு சரி போங்கடா அப்படின்ட்டார். அற்புத நம்பர் 8, முடியல உடனே இவன் சொன்னா, இல்ல நீ அழியிற வரைக்கும் நான் பாப்பேன் போய் மேல உட்காந்துருக்கான். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரே நாள் நைட்டு ஒரு என்ன செடி, ஆமணக்கு செடி சர்ன்னு ஒரு நாள்லேயே வளர்ந்தவனு மூடிச்சு பாருங்க. அற்புத நம்பரு 9, ஒரு பூச்சி போய் அடுத்து அவனை காட்டுறதுக்கு ஒரே நாளில் ஒரு ஒரு செடியவே காலி பண்ணிச்சு பாருங்க. அற்புத நம்பரு ஆமாம், அதோட ஆமாம் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்ச இந்த யோனா புக்குலே 10 அற்புதம் இருக்குண்ணா. உன் வாழ்க்கையில நடந்த எத்தனை அற்புதம் நீ திரையாம உணராம இருந்திருப்ப. உன்னை சுற்றி தினந்தோறும் அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது.